இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கும்படி தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7:38. யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அதற்கு முந்தைய வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமாய் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி தாகத்தை குறித்து பேசுகிறார். தாகம் என்பதும் பானம் என்பதும் ஒன்றை ஒன்று நிரப்புகிறது, திருப்தி செய்யக்கூடிய ஒன்று. தாகமா இருக்கும் பொழுது பானம் பண்ணுகிறோம், பானம் பண்ணுதல் அந்த தாகத்தை நிவர்த்தி செய்கிறது, திருப்தி ஆக்குகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்மை நிரப்புகிறதாக, திருப்தி படுத்துகிறதாக, அவர் நம்முடைய வாழ்க்கையின் எந்த ஒரு காரியத்துக்கும் எந்த ஒரு தேவைக்கும் போதுமானவராக, நிறைவு செய்கிறவராக, அதை குறைவுகளை நிறைவாக்குகிறவராக, நிவர்த்தி ஆக்குகிறவராக இந்த இடத்துல நாம் அவருடைய வார்த்தையை காண முடியும். அப்படின்னா இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, தாகமா இருக்கிறவன் எவனோ அவன் வந்து தாகம் பண்ணலாம். அது போல விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாரா இருந்தாலும் சரி, அது ஏழையானாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, அது பலவீனனா இருந்தாலும் சரி, பலமுள்ளவனா இருந்தாலும் சரி, அது இருக்கிறவனா இருந்தாலும் சரி, இல்லாதவனா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறவனானாலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, நீங்களோ நானோ விசுவாசியா இருந்தால், கர்த்தா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களா இருந்தால், நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓட முடியும். தண்ணீர் ஒரு மனிதனுடைய தாகத்தை தீர்க்கிறது. இது அவர் இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து இப்படி சொன்னார். அன்றைக்கு சீஷர்கள் இயேசுக்கு பக்கத்தில் இருந்தார்கள். அதற்கு முன்புள்ள காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் பரிசுத்தவான்களோடு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே வந்து இறங்கி பேசுவார். தன்னுடைய காரியங்களை குறித்து அவர்களோடு சம்பாஷிப்பார், அறிவிப்பார். அதன் பின்பு அவர் சென்று விடுவார். அவர் கர்த்தர் அவ்விடத்திலிருந்து கடந்து சென்ற பின்பு என்று சொல்லி வசனம் வரும். அப்படின்னா அவர் வருவார், பேசுவார், கடந்து செல்வார். இப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகத்திற்கு வந்ததுனாலே அவர் சீஷர்களோடு கூட இருந்தார், அவர்களோடு நெருக்கமா இருந்தார், அவர்களோடு ஐக்கியமா இருந்தார். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அவனுடைய உள்ளத்தில் இருந்து, அவனுடைய இன்னர் மோஸ்ட் ஹார்ட்ல இருந்து, அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அப்படின்னு சொன்னது, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஹோலி ஸ்பிரிட், அவருடைய அபிஷேகத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் நமக்கு உள்ளே வந்து தங்கி விடுகிறார். அப்போ தாக எப்ப எடுத்தாலும் தாகத்தை தீர்க்கிற, தாகத்தை நீக்குகிற, தாகத்தை திருப்திப்படுத்துகிற கர்த்தராகிய தேவன் நமக்கு உள்ளேவே இருக்கிறார். அப்போ இந்த உலகத்துல என்ன தேவை இருந்தாலும், என்ன விதமான சூழ்நிலை இருந்தாலும், அதை எல்லாம் சரியாக்குகிற, கோணலா இருக்கிறவைகளை செவ்வையாக்குகிற, கரடானவைகளை சமமாக்குகிற, மேடானவைகளை சமப்படுத்துகிற, பள்ளங்களை நிரப்புகிற ஆவியானவராகிய தேவன் நம்மோடு கூட நமக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எவ்வளவு ஒரு பெரிய கொடுத்து வைத்தவர்கள் என்று சொன்னால, அந்த லெவல்ல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமாக, விசுவாசிக்கிற ஜனமாக நம்ம இருப்போமானால், நம் கொடுத்து வைத்தவர்கள். உலகத்துல பணம் எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்துகிறது இல்ல. சில பேருக்கு பணம் இல்லாததுனால கஷ்டம். பணம் இருந்தா இதை வாங்கிடலாமே, ஒரு வாகனத்தை வாங்கலாமே, ஒரு வீடை கட்டலாமே என்று சொல்லி பணம் இல்லாதவங்களுக்கு கஷ்டம். பணம் இருக்கிறவங்களுக்கு பணம் இருக்குது, ஆனாலும் ஒரு குழந்தை கிடைக்கலையே, எவ்வளவு செலவு பண்றோம் ஆனாலும் ஒரு சுகம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி பணம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம், பணம் இல்லைனாலும் கஷ்டம். பணம் இருக்கிறது, சில பேருக்கு பணம் இருக்கிறது தான் பிரச்சனையே. திருடுறவங்க, ஏமாற்றவங்க, கொலை பண்ற அளவுக்கு துணிந்து போகிறவங்க பணம் இருக்கிறவங்கள சுத்தி வந்துடுறாங்க.
அப்போ பணம் இல்லைனாலும் கஷ்டம், பணம் இருந்தாலும் கஷ்டம், சிலருக்கு பணம் இருக்கிறதே கஷ்டம். இப்படி எது எந்த ஒரு விஷயமும் மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது, எந்த ஒரு நன்மையும் மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், தம்முடைய ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கப்படுகிறதுனால, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கி விடுகிறதுனால நாம் இந்த உலகத்துல ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இது அப்படின்னு அவர் இயேசு மனிதனா இருந்த நாட்களை சொன்னாரு. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் அவ்வளவு சர்வ உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமில்ல தேவன், நம்ம எல்லாம் விசுவாசிகள், விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமில்ல தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும், நீங்களும் நானும் விசுவாசியா இருப்போமானால், விசுவாசியா இருப்போமானால், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களா இருப்போமானால், நமக்குள்ளே அவர் பரிசுத்த ஆவியானவர் தங்கி நம்மை திருப்திப்படுத்துகிறார். இந்த உலகத்துல எந்த விஷயத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. சரீர பிரகாரமான தேவைகள் ஒருபோதும் திருப்தி அடைய போறதே இல்லை. பொருட்களை ஒருபோதும் மனுஷனை திருப்திப்படுத்த போறதில்ல. பணம் ஒருபோதும் மனுஷனை திருப்திப்படுத்த போறதில்ல. புகழ் ஒருபோதும் மனுஷனை திருப்திப்படுத்த போறதில்ல. இவை எல்லாம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு இன்னும் மேலும் நமக்கு வேணுங்கிற எண்ணமும், இன்னும் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமேங்கிற ஆர்வமும் தான் இருக்குமே தவிர, பணமோ பதவியோ பொருளோ எந்த ஒரு மனுஷனையும் திருப்திப்படுத்த போறதில்ல. ஆனா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவன்ட உள்ளத்துக்குள்ள இருந்து, ஆத்மாவுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய நதி பாயும் பொழுது மாத்திரமே ஒருவன் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நதி பாயிற இடத்த யோசிங்க. நதி பாயிற இடங்கள்லாம், அது போகிற இடங்கள்லாம் பசுமையா இருக்கும், செழிப்பா இருக்கும், அழகா இருக்கும். அங்க செடி கொடிகள் எல்லாம் வளரும், அங்கே மரங்கள் எல்லாம் காய்த்து கனி கொடுக்கும், அங்கே செடிகள் எல்லாம் அழகா வளரும், அங்கே ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் கூட நல்ல மேய்ச்சலை கண்டடையும். அது அந்த நதி பாய்ந்து செல்கிற இடம் சுத்தமா இருக்கும். அது 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 அந்த அழகை நம்ம விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நதி பாய்கிற இடம், அது நதியோரங்கள் எல்லாம் மிகவும் அழகானதாகவும் அற்புதமானதாகவும் இருக்கும். அங்க ஒரு ரம்யமான சூழ்நிலை இருக்கும், அங்க மனசுல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உலக பிரகாரமான நதி பாயும் பொழுது இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்குமானால், தெய்வமே, தேவாதி தேவனே நதியாக நம் உள்ளத்துக்குள்ள தங்கி இருப்பாரானால் நம் உள்ளத்துல எத்தனை அமைதி இருக்க வேண்டும், எத்தனை அழகு இருக்க வேண்டும், எத்தனை சௌந்தரியம் இருக்க வேண்டும், எத்தனை ஆரோக்கியம் இருக்க வேண்டும், எத்தனை சுகம் இருக்க வேண்டும், எத்தனை செழிப்பு இருக்க வேண்டும், எத்தனை பசுமை இருக்க வேண்டும். ஏன் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வறண்டு போனவர்களாக, நம் அனாந்தரத்தில் இருக்கிறவர்கள் போல, நாம் ஒன்றுமில்லாதவர்கள் போல, அங்கலாய்க்கிறவர்களாக ஏன் நாம் காணப்பட வேண்டும்? இந்த வசனத்தை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வோமானால், இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறபடி, நம்முடைய உள்ளத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவரே நதி புறப்பட்டு வந்து சமாதானத்தின் நதி பாயும், சந்தோஷத்தின் நதி பாயும். இந்த நதி பாய 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 நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக, அழகுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்துல எதுவுமே இல்லை என்று சொன்னாலும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒருவராலும் மாற்ற முடியாது. இருக்கிறது தான் சந்தோஷம்னா அது வந்து சரியானது கிடையாது. எது இருந்தாலும் இல்லைனாலும் கத்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால ஒரு உண்டாகிற சந்தோஷம் தான் நித்தியமான நிரந்தரமான சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்று கொண்டவர்கள், விசுவாசிகளாகி நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டவர்கள், அந்த நதியை நாம் பெற்று கொண்டவர்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும், சமாதானமாகத்தான் இருக்க வேண்டும். இதற்கு முரண்பட்ட காரியங்கள் நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது என்று சொல்லி, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி நான் நினைப்போமான அந்த நினைவை விட்டு நாம் வெளியே வரும்படி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசின அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய நதி எங்களுடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது அன்றுவே. அது எங்களை சந்தோஷப்படுத்துகிறது, எங்களை திருப்திப்படுத்துகிறது. எங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி, அநேகர் திருப்தி அடையும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கொண்டு நீர் பேசுகிறீர், போதிக்கிறீர், உணர்த்துகிறீர், வழிநடத்துகிறீர், செயல்படுகிறீர், மகிமைப்படுகிறீர் அப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை.